கிரைஸ்த லார்ட் சிஸ்டர்ஸ் அண்ட் பிரதர்ஸ், பரிசுத்த வேதத்தை தியானிக்கும்படியாய் வந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தினால் ஆசீர்வதித்து வாழ்த்துகிறேன். இன்றைக்கு நாம் பார்க்க போகிற தேவ செய்தியின் தலைப்பு, உன்னை யாரும் குற்றப்படுத்த முடியாது. உன்னை யாரும் குற்றப்படுத்த முடியாது என்ற தலைப்பில் தான் நம்ம தேவ செய்தியை பார்க்க போகிறோம். எடுத்துக்கொள்ளுங்கள் புதிய ஏற்பாடு, ரோமர் 8:34. ரோமர் 8:34 மூன்று வசனங்கள் படிக்கிறேன். 31-34 படிக்கிறேன். இவைகளை குறித்து நாம் என்ன சொல்வோம்? தேவன் நம்முடைய பட்சத்தில் இருந்தால் நமக்கு விரோதமாக இருப்பவன் யார்? தம்முடைய சொந்த குமாரன் என்றும் பாராமல் நம் எல்லாருக்காகவும் அவரை ஒப்புக் கொடுத்தவர், அவரோடு கூட மற்ற எல்லாவற்றையும் நமக்கு அருளாதிருப்பது எப்படி? தேவன் தெரிந்து கொண்டவர்கள் மேல் குற்றம் சாட்டுகிறவன் யார்? தேவனே அவர்களை நீதிமான்களாக்குகிறவர். ஆக்னிக்குள்ளாக தீர்க்கிறவன் யார்? கிறிஸ்துவே மரித்தவர், அவரே எழுந்தும் இருக்கிறார், அவரே தேவனுடைய வலது பரிசத்திலும் இருக்கிறவர், நமக்காக வேண்டுதல் செய்கிறவரும் அவரே. ஹலேலூயா. பார்த்தீங்கன்னா ரோமர் புஸ்தகத்தில் இந்த 8 இந்த 4 தெளிவாக ஒரு காரியம் எழுதியிருக்கு. உங்களுக்காக இயேசு கிறிஸ்து மரித்திருக்கிறார், உங்களுக்காக இயேசு கிறிஸ்து உயிரோடு எழுந்திருக்கிறார், இன்றைக்கும் இயேசு கிறிஸ்து உங்களுக்காக பிரதான ஆசாரியராய் வேண்டுதல் செய்கிறார். 34 பாருங்க, அவரே தேவனுடைய வலது பரிசுத்திலும் இருக்கிறவர், நமக்காக வேண்டுதல் செய்கிறவரும் அவரே. நமக்காக இன்றைக்கும் இந்த நேரத்திலும், இந்த தேவ செய்தியை நீங்கள் தியானிக்கிற இந்த நேரத்தில் கூட உங்களுக்காக அவர் பிதாவிடத்திலே பரிந்து பேசுகிற பிரதான ஆசாரியராக இருக்கிறார். உங்களுக்காக அவர் வேண்டுதல் செய்து கொண்டே இருக்கிறார். எதற்காக? யாரும் உங்களை குற்றப்படுத்தக்கூடாது. சபிக்கப்பட்ட சாத்தான் உங்களை குற்றப்படுத்தக்கூடாது. அதாவது பார்த்தீங்கன்னா இதில் ஆக்கினை என்ற ஒரு வார்த்தை இருக்குன்னு பாருங்களேன். 34 ஆக்னிக்குள்ளாக தீர்க்கிறவன் யார்? அதாவது ஆக்கினை என்பது தண்டனை. இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா சாத்தான் என்ன சொல்கிறான்? ஒரு வியாதியை கொடுத்துட்டு சொல்லுவான், நீ இந்த தப்பு பண்ணலை அதனால தான் உனக்கு வியாதி வந்ததுன்னு சொல்லுவான். கடன் பிரச்சனையில் மாட்டிகிட்டு இருக்கும்போது நீ தேவையில்லாமல் வாங்கினதுனால தான் இந்த கடனை நீ அனுபவிக்க தான் தீரணும் அப்படின்னு சொல்லி குற்றப்படுத்திட்டே இருப்பான். அநேக நேரங்களில் மனிதர்கள் குற்றப்படுத்துவார்கள், இன்னும் அநேக காரிய நேரங்களில் சாத்தான் குற்றப்படுத்துவான். ஆனால் கர்த்தர் சொல்கிறாரு ரோமர் 8 இந்த 4 உன் மனசில் பதிய வச்சுக்கோ. உன்னை யாரும் குற்றப்படுத்த முடியாது. நான் உன் பட்சத்தில் இருக்கிறேன். நீ எப்படி அசைக்கப்படுவேன்? நீ அசைக்கப்பட மாட்டே. உன்னை யாருமே குற்றப்படுத்த முடியாது அப்படின்னு சொல்கிறாரு. உன்னை யாரெல்லாம் குற்றப்படுத்துகிறாங்களோ அவங்க எல்லா வாயையும் நான் பண்ணுவேன். எந்த வாய் உங்களை குற்றப்படுத்துச்சோ அதே வாயினாலேயே அவங்க வந்து சொல்லுவாங்க, கர்த்தர் உன் கூட இருக்கிறாரு. என்ன சொல்லுவாங்க? கர்த்தர் உன் கூட இருக்கிறாருன்னு சொல்ல வைப்பேன் அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறாரு. அநேக உறவுகள் காரியங்களில் பார்த்திங்கன்னா இது போலெல்லாம் நடக்கும். சில உறவுகள் பார்த்திங்கன்னா முகத்தை தான் பார்ப்பாங்க. எல்லா மனுஷங்களுமே முகத்தை பார்க்கிறவர்கள் மட்டும்தான், இருதயத்தை யாருமே பார்க்க மாட்டாங்க. என்ன நடந்தது, என்ன பிரச்சனை, அதெல்லாம் பார்க்க மாட்டாங்க. உடனே குற்றப்படுத்திடுவாங்க, நீ சரியில்லை அப்படின்லாம் சொல்லி நிறைய உறவுகள் மத்தியில் பார்த்தீங்கன்னா டக்குன்னு ஒரு சமாதானம் இல்லாமல் பேச்சு எல்லாம் பேசுவாங்க. ஆனால் கர்த்தர் சொல்கிற ஒரே ஒரு காரியம், நீ என் பார்வையில் எனக்கு பிரியமாக நடந்து கொள்ளு. அவன் எப்படிப்பட்ட சத்ருவானவனாக இருந்தாலும் உன்னோடு கூட நான் சமாதானம்படி செய்வேன் அப்படின்னு சொல்லியிருக்கார். நீதிமொழிகள் 16:7 இப்படியா எழுதியிருக்கு இல்லையா? ஒருவனுடைய வழிகள் கர்த்தருக்கு பிரியமாக இருந்தால் அவனுடைய சத்துருக்களும் அவனோடே சமாதானமாகும்படி செய்வார் அப்படின்னு எழுதியிருக்கு. இன்றைக்கும் கூட நாம் ரூத்து புஸ்தகத்தில் ரூத்து குறித்து நம்ம தியானிக்க போகிறோம். ரூத்து புஸ்தகம் 2:16 நான் படிக்கிறேன். 15-16 படிக்கிறேன். அவள் கதிர் பொறுக்கி கொள்ள எழுந்த பொழுது போவாஸ் தன் வேலைக்காரரை நோக்கி, அவள் அரிக்கட்டுகள் நடுவே பொறுக்கி கொள்ளட்டும், அவளை ஈனம் பண்ண வேண்டாம். என்ன வார்த்தை சொல்கிறாரு? அவளை ஈனம் பண்ண வேண்டாம்னு சொல்கிறாரு. அவள் பொறுக்கி கொள்ளும்படிக்கு அவளுக்காக அரிகளிலே சிலதை சிந்தி விடுங்கள், அவளை அதட்டாதிருங்கள் என்று கட்டளையிட்டான்.
பார்த்தீங்கன்னா நான் சுருக்கமாக சொல்கிறேன். ரூத்து ஒரு அந்நிய பெண். ரூத்து உடன்படிக்கையின் பிள்ளை இல்லை, அவள் வந்து யூத பெண் கிடையாது, அவர் ஒரு அந்நிய பெண். அவள் வந்து போவாசுடைய வயலுக்கு வருகிறா. அவளுடைய மாமியார் பெயர் நகோமி. அவள் ஒரு விதவை, அவளுக்கு குழந்தை இல்லை. பார்த்தீங்கன்னா ஒரு நேரத்தில் திருமணமாகி பிள்ளை இல்லைன்ற பொழுது அவங்க எல்லாராலையும் நெருக்கப்படுவாங்க. பிள்ளை இல்லாதவர்களுக்கு இருக்கிற வெட்கம் அவமானம் அது பார்த்தீங்கன்னா ரொம்ப பெருசு. ஏதாவது ஒரு ஃபங்க்ஷனுக்கு போனால் அவங்களால முன்னாடி வந்து நிற்க முடியாது, ஏன்னா பிள்ளை இல்லை அப்படின்னு ரொம்ப ஒதுக்கிடுவாங்க. அதனாலேயே பார்த்தீங்கன்னா பிள்ளை இல்லாதவர்கள் நிறைய ஃபங்க்ஷனுக்கு போகவே மாட்டாங்க. இல்லை எதுக்கு போகணும், போனால் ஏதாவது சொல்லுவாங்க, அதட்டுவாங்க, மனசு காயப்படும்படி பேசுவாங்க, ஈனம் பண்ணுவாங்கன்னு சொல்லி என்ன பண்ணுவாங்க, நிறைய பெண்கள் திருமணம் ஆகி பிள்ளை இல்லாதவர்களுக்கு இருக்கிற வேதனை அது அவங்களுக்கு தான் தெரியும். அது மட்டும் இல்லாமல் சில பேர் வந்து ரொம்ப வருஷம் திருமணமே ஆகலை, திருமண வயசு கழித்தும் திருமணம் ஆகலை, ஒரு 30 வயசுக்கு மேலெல்லாம் திருமணம் இன்னும் ஆகலைன்னா அவங்களுக்கும் அதே மனசு வேதனையாக இருக்கும். நிறைய இடத்துக்கு வந்து திருமணத்துக்கு போகவே மாட்டாங்க. கேட்பாங்க இல்லையா, இன்னும் உங்கள் பொண்ணுக்கு திருமணம் செய்யலையா அப்படின்னு கேட்பாங்கன்னா அவங்களும் நிறைய இடத்துக்கு போக மாட்டாங்க. இதெல்லாம் நிறைய பெண்கள், நிறைய ஆண்கள் கூட இது போல் அனுபவித்துட்டே இருக்காங்க. நிறைய குறைவின் மத்தியில் பணம் இல்லாத போது ஒரு பிள்ளைங்க ஏதாவது கேட்பாங்க, ஏதாவது வாங்கி கொடுங்கன்னு சொல்லுவாங்க. அந்த நேரத்துக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும்னு நிறைய கடைக்கு போகவே மாட்டாங்க. பிள்ளைய கூட்டிகிட்டு ஷாப்பிங்க்னு எங்கேயுமே போகவே மாட்டாங்க. பார்த்தீங்கன்னா இப்போ கிறிஸ்மஸ் வருது, கரெக்டாக எல்லாரும் புது உடைகளை உடுத்துவாங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா குறைவின் மத்தியில் இருக்கிறவங்களுக்கு தான் அந்த வேதனை எல்லாம் புரியும். ஐயோ நம்ம கிறிஸ்மஸ் வருதே, பிள்ளைகளுக்கு உடை எடுக்க முடியலையே அப்படின்னு எவ்வளோ பேர் கண்ணீரோடு கூட இருப்பாங்க. உண்மையாக சொல்கிறேன், இந்த தேவ செய்தியை கேட்கிறவர்கள் யாரும் குறைவின் மத்தியில் நீங்கள் இருப்பீர்களானால் உங்களை ஈனம் பண்ணுற போல, நீங்கள் உங்களை மற்றவர்கள் அதட்டுவது போல உங்கள் சூழ்நிலைகள் இருக்குமானால் இப்பொழுது தேவ செய்தியை கேட்கிறவர்கள் கத்ராகிய இயேசு கிறிஸ்துவின் வல்லமையில நாமத்தினால் அன்றைக்கு ரூத்தை ஆசீர்வதித்தது போல நிச்சயம் உங்களையும் ஆசீர்வதித்து உங்கள் பேரையும் பெருமைப்படுத்தி உங்களையும் மேன்மைப்படுத்துவார் என்று சொல்லி தீர்க்க தரிசனமாக சொல்லுகிற நீங்கள் எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். ஏன்னா கத்தரை நீங்கள் தெய்வமாய் கொண்டிருக்கிறபடினால் நீங்கள் நிச்சயம் பாக்கியவான்களாக தான் இருப்பீர்கள். நீ என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லைன்னு சொல்லியிருக்காரு இல்லையா, இந்த வார்த்தையை நீங்கள் உறுதியாக பிடிச்சிக்கோங்க. நீங்கள் யார் மத்தினையும் வெட்கப்பட்டு போக மாட்டீங்க. உங்களை யாரும் நிச்சயம் குற்றப்படுத்த விடமாட்டாரு கர்த்தர். உங்களை யாரும் ஈனம் பண்ண கேவலமா பேச கர்த்தர் விடவே மாட்டாரு. பாத்தீங்கன்னா அந்த ரூத்து அந்த போவாஸ் கண்களில் தயவு கிடைக்குது. போவாஸுடைய வயலுக்கு நெல் வந்து கதிர் அறுப்பாங்க பார்த்தியா, அது வந்து வேலைக்காரங்க செய்கிற வேலை. வேலைக்காரங்க செய்கிற வேலையை கூட அவள் செய்யலை, வேலைக்காரர்களோட விட இன்னும் ஒரு படி கீழே பொறுக்கிற வேலை, நெல் பொறுக்கிற வேலை மிச்சம் மீதி சிந்தி இருக்கும் இல்லையா, அந்த பொறுக்கிற வேலைக்கு தான் அந்த ரூத்து போகிறா. பாருங்கள் அவளுடைய மனசில் எவ்வளோ வேதனை. போவாஸ் பாருங்கள் வேலைக்காரர்களிடத்தில் சொல்கிறாரு, நீங்கள் ஈனம் பண்ணாதீங்கன்றாரு. அதாவது ஈனம் கேவலமாக பேசாதீங்க, அப்படி கேவலமாக நடத்தாதீங்க அப்படின்னு சொல்கிறாரு. அதுட்டு நான் அடுத்து என்ன சொல்கிறாரு, வேலைக்காரர்கள்கிட்ட அதட்டாதீங்கன்னு சொல்கிறாரு. அப்போ அதெல்லாம் பண்ணுறாங்க அந்த சுற்றி இருக்கிற ஜனங்கள். ஏன்னா அவள் அந்நிய பெண்ணு, அவள் ஒரு மலடியாக இருக்கா, விதவையாக இருக்கா, அதனால என்ன பண்ணுறாங்க அந்த வேலைக்காரர்கள் எல்லாமே அவளை ஈனம் பண்ணுறாங்க, கேவலமாக பேசுகிறாங்க, அவளை அதட்டுறாங்க. ஹே இச்சிப்போ அங்கே போ இது பண்ணு. நான் நிறைய பேர் பார்த்துருக்கோம், விதவையாக இருக்கிறவங்க முன்னாடி வரக்கூடாது, அவங்க முகத்தில் முழிச்சு எந்த வேலையும் செய்யக்கூடாது, கிறிஸ்துவர்கள் அது போல இருக்கவே கூடாது. இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்களுக்கு நான் கட்டளையாக சொல்லுகிறேன், எந்த கிறிஸ்துவர்களும் ஒரு விதவை பெண்ணை பார்த்துட்டு நீங்க அதை போல வார்த்தையை நீங்க சொல்லவே கூடாது. சொல்ல போனா அவங்க கிட்ட சொல்லிதான் நீங்க எல்லா வேலையும் செய்யணும். அந்த அளவுக்கு நீங்க விதவைகளையும் திக்கற்ற பிள்ளைகளையும் ஆதரிக்கிறவர்களாக நீங்கள் இருக்கணும். அந்நியர்கள் மேலே நீங்க அன்பு வைக்கிறவர்களாக இருக்கணும். நம் கிறிஸ்துவின் அன்பை நீங்க வெளிக்காட்டணும்னா திக்கற்றவர்களுக்கும் விதவைகளுக்கும் நீங்க உதவி செய்யுங்க. இயேசுவின் நாமத்தினால உங்களுக்கு சொல்றேன். பார்த்தீங்கன்னா அந்த விதவை பெண்ணை எவ்வளோ அதட்டுறாங்க வேலைக்காரர்கள். கரெக்டாக நான் வேலைக்கு வரும்போது ஏன் நீங்கள் நிற்கிற ஒரு விதவை அப்படின்னு சொல்லி கூட அவளை கேவலமாக பேசியிருக்கலாம். கத்தர் கத்தர் பாருங்கள் அவள் என்ன சொல்லி வந்தா நகோமி கிட்ட, நீங்கள் இருக்கிற இடத்துல நான் இருப்பேன், நீங்கள் ஆராதிக்கிற தேவனை நானும் ஆராதிப்பேன்னு சொல்லி வந்தா இல்லையா, அந்த வார்த்தையை கத்தர் கனம் பண்ணார். ரூத்து கடைசி 4வது அதிகாரத்தில் பாருங்கள்,
பதினாலாம் வசனம், ரூத் 4:14. அப்பொழுது ஸ்திரீகள் நகோமியை பார்த்து, சுதந்திரவாளி அச்சு போகாதபடிக்கு இன்று உனக்கு தயை செய்த கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவன் பேர் இஸ்ரவேலிலே பிரபலமாக கடவது. அவன் உன் ஆத்துமாவுக்கு ஆறுதல் செய்கிறவனும் உன் முதிர் வயதிலே உன்னை ஆதரிக்கிறவனுமா இருக்க கடவன். உன்னை சிநேகித்து, ஏ இதுதான் முக்கியமானது பாருங்க, ஏழு குமாரரை பார்க்கிலும் உனக்கு அருமையா இருக்கிற உன் மருமகள் அவளை பெற்றாளே என்றார்கள். என்னது, ஏழு பையனை பார்க்கிலும் இந்த மருமகள் உனக்கு இந்த குழந்தைய பெற்று கொடுத்தா. அதாவது யாருக்கு பெற்று கொடுத்தா, போவாசுக்கு அந்த குழந்தையை பெற்று கொடுத்தாள். அந்த வம்சத்துல தான் இயேசு கிறிஸ்து பிறந்தார். ஹல்லேலூயா. பாருங்க, மனுஷங்க தள்ளினாங்க, என் கத்தர் எப்படி ஆசீர்வதித்து உயர்த்தினார்னு பாருங்க. பரிசுத்த வேத புஸ்தகத்துல ரூத்து புஸ்தகம் எழுதியிருக்கு, ஒரு பெண்ணுடைய புஸ்தகத்தை எழுதியிருக்கு. எஸ்தராவது ராஜாத்தியா, எஸ்தராவது 127 நாட்டுக்கு ராணியா வாழ்ந்தாங்க, ஒருவேளை அவங்கள எழுதியிருக்கலாம். ஆனா ரூத்து ஒரு விதவை, அந்நிய பெண்ணு, மலடி. கத்தர் அவளுடைய ஹிஸ்டரிய வந்து வேத புஸ்தகத்துல எழுத வச்சாரு. பாருங்க, நம் கத்தர் எவ்வளோ பெரியவர். நீங்க ஹல்லேலூயான்னு சொல்லி கத்தரை உயர்த்தி துதியுங்கள் இந்த நேரத்துல. பாருங்க பாருங்க, அப்ப ஆண்டவர் என்ன பண்ணாரு, எந்த வயல்ல அவ பொறுக்குனாலோ, எந்த மனுஷங்க மத்தியில அவ வந்து வெட்கப்படுத்தப்பட்டாலோ, அதே மனுஷங்க பாருங்க அந்த 17 எழுதியிருக்கோம், அயல் வீட்டுக்காரிகள் நகோமிக்கு ஒரு பெண் ஆண் பிள்ளை பிறந்தது என்று வாழ்த்தி. அயல் வீட்டுக்காரிகள்லாம் பக்கத்து வீட்டுல இருக்கிறவங்க எல்லாம் கூட என்ன பண்ணிருக்காங்க, வாழ்த்துறாங்க. யாரெல்லாம் எந்த வாயெல்லாம் அவளை ஈனம் பண்ணிச்சோ, அதே வாயெல்லாம் புகழ்ந்து பேசும்படி கத்தர் செய்யவேதா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த தேவன், அந்த தேவன் உங்களுக்காக ரத்தம் சிந்தினார். நமக்காக ரத்தம் சிந்தினது ஒரு மனுஷன் கிடையாது, நமக்காக உயிரோடு எழுந்தது கர்த்தர், தேவாதி தேவன் இயேசு கிறிஸ்து. அவரே உங்களுக்காக மரித்தார், அவரே உங்களுக்காக உயிரோடு எழுந்தார், அவரே பிதாவுடைய வலது பரிசத்தில் விற்றிருந்து இன்றைக்கும் உங்களுக்காக வேண்டுதல் செய்கிறார். அப்ப யார் குற்றப்படுத்த முடியும், எந்த மனுஷன் குற்றப்படுத்த முடியும், நீ கணங்காரன்னு சொல்ல முடியும், யார் எதுவும் சொல்ல முடியாது. கத்தர் அவன் கண்களுக்கு முன்பாகவே நிச்சயம் உங்கள் பேரை பெருமைப்படுத்தி உங்களை மேன்மையாக வைக்கிற வேண்டிய நாட்கள் ரொம்ப சீக்கிரத்துல வந்துடுச்சு, ரொம்ப ரொம்ப சீக்கிரத்துல வந்துடுச்சு. இன்னைக்கு நீங்க பாக்குற உபத்திரவம் எல்லாமே அதி சீக்கிரத்துல நீங்க போகுது. இந்த லேசான உபத்திரவம், ஏசு கிறிஸ்து நாமத்துல உங்களை ஆசீர்வதிக்கிறேன். இந்த வார்த்தையை நீங்க அப்படியே தெளிவா உறுதியா பிடிச்சுக்கோங்க. என் கத்தர் ஐஸ்வர்ய சம்பன்னர், என் கத்தர் எனக்காக மரிச்சிருக்காரு, என்னை யாரும் குற்றப்படுத்த முடியாது, அந்த சாத்தான் குற்றப்படுத்த முடியாதுன்னு நீங்க அந்த சாத்தானை துரத்தி அடிங்க, பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்க, அவன் உங்களை விட்டு ஓடி போவான். ஹல்லேலூயா. கத்தரா இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள பரிசுத்த நாமத்தினாலே இந்த தேவ செய்தியை கேட்ட ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கிறேன். உங்களை யாரும் குற்றப்படுத்த முடியாது. ஆமீன். ஹல்லேலூயா.